Our secret taste recipe is to cook with lemon care. To taste healthy samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹேண்டி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியான, நம்ம ஹோட்டலுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ஹேண்டி சிக்கன். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு தெரியும்னா, இது வந்து நம்ம செய்யும்போது அப்பப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம், அதுதான் இதுக்கு டேஸ்டே கொடுக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுனா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது, ஏன்னா அந்த கலர் வந்து மாறிடும், அப்புறம் கசக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஆறட்டும். இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கையிலேயே கூட நல்லா குறை குறைன்னு இடித்து எடுத்துக்கலாம், ஏன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறீங்க பாருங்கள். ரொம்ப நைஸாக பவுடர் அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மசாலா பவுடர் தான், ஆனால் இது நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மசாலா பவுடர் அளவு. நீங்கள் அதுக்கேற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நாம் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் சூடான பிறகு நம்ம ஆயிலில் டைரெக்டாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சூடான ஆயிலில் நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சூடாகி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை டைரெக்டாக அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் சிக்கனுக்கு மட்டும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலே நமக்கு 25% சிக்கன் வெந்து வந்துடும். ஸோ சிக்கனுக்கு தேவையான சால்ட் இதை ஆட் பண்ணி வதக்கும்போது நல்லா அந்த உப்பு அந்த இறங்கியிருக்கும். இதை நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கலாம். இந்த வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் வதங்கி வர்றது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒயிட்டாக கிடைக்கும் வதங்கி வரும்போது. ஸோ இதுலேயே ஒரு 25% சிக்கன் வெந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கி எடுக்கிறது தான் இந்த சிக்கனோட ஹைலைட்டே. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சிக்கன் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடான பிறகு நான் 3/4 கிலோ சிக்கனுக்காக 3 வெங்காயம் நிலநிலமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும், ஏன்னா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வந்து கிரேவி நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணி வதக்கியிருக்கோம், அதனால் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம ப்ரௌனாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆயில் கூட கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இதோட நாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா நமக்கு மேஷ் ஆகி வரணும், நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நல்லா ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லா கலந்து வதங்கி வரணும், நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா வதங்கி வரும்போது. நாம் இந்த மாதிரி வதக்கினா தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் சிக்கன். ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நாம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை, தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடரில்
ஹாஃப் பாத் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி ஆஃப் நம்ம கடைசியாக ஆட் பண்ணோம், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்க சிக்கன் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், நான் ஒரு டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணேன். ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 50% நம்மக்கிட்ட நமக்கு வெந்து வந்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஃப்ளேமை, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, தயிர் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா புளிக்காக தயிராக்கணும். அதோட நான் 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கணும், இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 1-2 கூட. அதோடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான், கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறோன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி நமக்கு நல்லா வெந்து வரும், அப்போ அந்த ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஓகே, இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர். ஓகே, இப்போ இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடு. இந்த வீடியோ ஆல்ரெடி நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம், வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அந்த லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடர், அது பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ நாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதோட நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது இஞ்சி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோடய ஃப்ளேவரும் இது நல்லா இறங்கி வரணும். இதுக்காக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இதை செய்யும்போது அந்த ஃப்ளேவர் நீங்களே அதை ரியலைஸ் பண்ண முடியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போது அந்த கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்மளோட மல்லி இலைகளை ஜஸ்ட் அது மேலே தூவி விட்டு அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு அப்பப்போ சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், பட் இது ரொம்பவும் டேஸ்ட்டு, இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நமக்கு ஒயிட் ரைஸ்க்கு நம்ம அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை மிக்சட் ரைஸ்க்கெலாம் இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல டேஸ்டியான ஹேண்டி சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இனி நாம் இந்த ஹேண்டி சிக்கன் ரெஸ்டாரண்ட்லேயோ ஹோட்டல்லையோ போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. ஏன்னா வீட்லேயே நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் நாம் இந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து ஆட் பண்ணுறோம், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஒன்றா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா கலந்து அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி கிடைக்கும், பட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் நமக்கு தனித்தனியாக கிடைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த ஹேண்டி சிக்கன் அவ்வளோ டேஸ்டியாகவும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.